அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தயீனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்புஸினா வ மின் சய்யிஆதி அஃமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்லலா வ மன் யுட்லில்ஹு ஃபலா ஹாதியலா. வ அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீகலா வ அஷ்ஹது அன் முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய எல்லாம் உள்ள அல்லாஹு ஜல்லஷானஹு தாலாவின் நல்லடியார்களே, அல்லாஹு ஜல்லஷானஹு தாலா நமக்கெல்லாம் ஏகத்துவம் என்கிற ஒரு கொள்கையை, ஒரு பாக்கியத்தை வழங்கியிருக்கிறான். இந்த கொள்கையை பெற்றிருக்கிற நாம், இந்த கொள்கையை வழங்கியதற்காக நாம் என்ன செய்ய வேண்டுமோ அந்த கடமைகளை செய்கிறோமா என்பதை இந்த ஜும்மா உரையிலே நான் நினைவூட்ட விரும்புகிறேன். துவக்க காலத்தில் ஒரு 20-30 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த கொள்கையை பிரச்சாரம் செய்யும் பொழுது விரல் விட்டு எண்ணக்கூடிய சில சகோதரர்கள் இதை ஏற்றுக்கொண்டார்கள். ஏற்றுக்கொண்டவர்கள் தங்களோடு அந்த கொள்கையை நிறுத்தி கொள்ளாமல் அதை தங்களுக்கு தெரிந்தவர்கள் மத்தியில் கொண்டு சேர்ப்பதற்காக கடுமையான முயற்சிகளை எல்லாம் மேற்கொண்டதை நம்ம பார்க்கிறோம். ஆடியோ கேசட் வழிவிலே உள்ள உரைகளை கொண்டு போய் சேர்ப்பார்கள், பிரசங்களை கொண்டு போய் சேர்ப்பார்கள், புத்தகங்களை கொண்டு போய் தங்களுக்கு தெரிந்த சகோதர்களுக்கு மத்தியில் கொடுப்பார்கள். இப்படியான சந்திப்புகள் மூலமாகத்தான் படிப்படியாக இந்த கொள்கை வந்து வளர்ந்ததை நம்ம பார்க்கிறோம். ஆனால் இன்றைக்கு நமக்கு என்றே ஒரு கூட்டம், நமக்கென்றே ஒரு செயல்படக்கூடிய ஒரு தளம் அமைந்த பிறகு பிறருக்கு எடுத்து சொல்லக்கூடிய ஒரு கடமையிலிருந்து நம்ம தவறி இருக்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மார்க்கத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கடைசி நபியாக அனுப்பியிருக்கிறான். அவர்களுக்கு பிறகு அவர்கள் செய்ய வேண்டிய கடமையை நம்ம மேலே அல்லாஹ் சுமத்தியிருக்கிறான். நம்ம அளவுக்கு தௌஹீதாக இருந்தால் போதும் என்று அல்லாஹ் நமக்கு விட்டு வைக்கவில்லை. எப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் இந்த சத்தியத்தை எல்லா மக்களுக்கும் எடுத்து சொல்வதை தன்னுடைய முழு நேர வேலையாக வைத்திருந்தார்களோ, அந்த மாதிரி அவங்களுக்கு பிறகு நம்ம தான் அதை செய்யணும். ஏன்னா நபி வரப்போகிறது கிடையாது. முந்தைய சமுதாயங்களுக்கெல்லாம் ஒரு நபி இறந்துட்டார்னு சொன்னால் அந்த இடத்துல வேற ஒருத்தர் வந்துடுவார், அவர் பொறுப்பேற்று கொண்டுவார், அவர் வழி நடத்துவார், அவர் பிரச்சாரம் செய்வார், அந்த அதை சுமந்து கொள்வார். இந்த உம்மத்துக்கு எல்லாம் என்ன செய்யலன்னு கேட்டால் அந்த தரலை. இந்த 1400 ஆண்டு கால சமுதாயத்திற்கு யார் பொறுப்பாளர்கள்னு கேட்டால், யார் சத்தியத்தை விளங்கி இருக்கிறாங்களோ அவங்க தான் பொறுப்பாளர்கள். யார் உண்மையான கொள்கையை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ அவங்க தான் பொறுப்பாளர்கள். அதுக்கு தான் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், ஒழுத்தக்கும் மின்கும் உம்மத்தும், உங்களில் ஒரு சமுதாயம் இருக்க வேண்டும். அவங்க எப்படி இருக்க வேண்டும் என்றால், எமுருனபில் மாரூஃப், நன்மையை ஏவக்கூடிய ஒரு சமுதாயமாக, எண்ணில் முன்கர், தீமையை தடுக்கக்கூடிய சமுதாயமாக உங்களில் ஒரு சாரார் இருக்க வேண்டும். நீங்கள் தொழ வேண்டும், நீங்கள் நோன்பு வைக்க வேண்டும், அது தனி கடமை. அதோடு நம்முடைய கடமை முடிஞ்சு விடவில்லை. நமக்கு தெரிந்த அந்த சத்தியத்தை அடுத்தவங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் இருந்துக்கிட்டே இருக்குன்னு, உங்களில் ஒரு சமுதாயமே இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அப்போ இந்த பிறருக்கு எடுத்து சொல்கிறதுங்கிறது முதல்ல சுமத்தப்பட்ட ஒரு கடமை என்பதை வழங்கிக் கொள்ள வேண்டும். பிறருக்கு நம்ம எடுத்து சொல்லணும். இன்றைக்கு தௌஹீதுன்னு சொல்லி கொண்டீர்களே, ஆனால் ஒட்டுமொத்த அனைத்து அமைப்புகளில் உள்ளவங்களே நீங்கள் சேர்த்தாலும் கூட ஒரு 5% அளவு கூட வராது. 95% மக்கள் வந்து தௌஹீதுக்கு வெளியே இருக்கிறார்கள். நம்ம தௌஹீது சென்று அடையாத மாவட்டங்கள், ஊர்கள், கிராமங்கள் எல்லாம் 1000+ இருக்கின்றன. அங்கெல்லாம் ஒன்றுமே சேரவே இல்லை. அப்போ இவ்வளவு மக்கள் வந்து மார்க்கம்டா என்னென்று தெரியாமல் இருக்கிற ஒரு நேரத்தில் அவங்கள கூட கொண்டு சேர்க்கக்கூடிய கடமை நம் மீது சுமந்தப்பட்டிருக்கிறது என்பதை நாம் மறந்திருக்கிறோம். இப்போ பார்த்தோம் என்று சொன்னால், முன்பு போன்ற ஒரு வீரியமான பிரச்சாரங்களை நம்ம காண முடியவில்லை. ஏன்னா நமக்கென்று ஒரு மறுக்கிறது, நமக்கென்று ஒரு தலைமை ஏற்பட்ட பிறகு மற்றவங்கள நம்ம மறந்துடுறோம். அவங்களோட தொடர்பு கொள்வதை கூட விட்டு விடுகிறோம். அவங்களுக்கு போய் சொல்லணும் என்பதை நினைஞ்சிருக்கிறோம், மறந்துருக்கிறோம். இப்படி நம்ம மறந்து இருந்தோமே ஆனால் அதனால் நமக்கு என்ன ஏற்படும், அதனால் ஏற்படுகிற கேடு என்ன, நம்ம எடுத்து சொன்னால் ஏற்படக்கூடிய நன்மை என்ன, இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சின்ன உதாரணத்தின் மூலமாக நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். இந்த உதாரணம் நீங்கள் பல முறை கேட்ட உதாரணம் தான், ஆனால் மறந்த உதாரணம்.
அது என்ன உதாரணம் என்று சொன்னால், நீங்கள் கப்பலிலே பிரயாணம் செய்கிறீர்கள். ரசூலுல்லாஹ் சொன்ன உதாரணம், ஒரு கப்பலில் பிரயாணம் செய்கிறீர்கள். கப்பலில் வந்து மேல் அடுக்கு கீழ் அடுக்கு என்று ரெண்டு தளங்களை கொண்டதாக அந்த கப்பல் தயாரிக்கப்பட்டிருக்கிறது. கீழ் அடுக்கலையும் மக்கள் இருக்கிறார்கள், மேல் அடுக்கலையும் பயணிகள் இருக்கிறார்கள். அப்போ தண்ணீர் வசதியெல்லாம் மேலே வச்சிருக்கிறாங்க. மேல் அடுக்கில் தான் கீழே உள்ளவங்களுக்கு தேவையான தண்ணீர் மேலே தான் போய் எடுத்துக்கிறணும். இப்படியான அமைப்பு அந்த கப்பலில் இருக்கு. இதெல்லாம் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அந்த கப்பலில் இருக்கிறது. அப்போ கீழே உள்ளவங்க என்ன செய்கிறாங்கன்னா, நமக்கு தண்ணிக்காக வேண்டி மேலே போய் போயிட்டு வர வேண்டிய சிரமமாக இருக்கிறது, நம்ம இருக்கிற பகுதியில் கீழ்த்தளத்தில் தான் இருக்கிறோம், கீழே ஒரு ஓட்ட போட்டோம்னு சொன்னால் கடல் தண்ணீரை நமக்கு என்ன செய்ய நேரடியாக அந்த ஓட்ட வழியாக உள்ளே வந்துடும் அப்படின்னு அவர்கள் ஓட்டை போட்டார்கள் என்று சொன்னால், மேலே உள்ளவங்க அவங்க பகுதியில் அவங்க ஓட்ட போடுறாங்க என்று இருப்பார்கள் என்று சொன்னால், கீழே உள்ளவங்க மட்டும்தான் அழிக்கப்படுவார்களா என்று ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க. கீழே தண்ணி கீழேருந்து கப்பல் வழியாக உள்ளே வந்துருச்சு என்று சொன்னால் கப்பல் மூழ்கி போயிடும். மூழ்கி போகும்போது கீழே உள்ளவங்க மட்டும்தான் மூழ்கி செத்து போவாங்களா, மேலே உள்ளவங்களும் செத்து போவாங்களா என்று ரசூலுல்லாஹ் அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க. எல்லாரும் தான் அழிவாங்க. அதே மாதிரி தான் நீங்கள் ஒரு தீமையை வந்து கண்டுகொள்ளாமல் இருந்தால், தடுக்க தவறினால், நம்ம மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய அனாச்சாரங்களை பார்க்கும் பார்க்காத போல போய்கொண்டிருந்தால், நம்ம அளவுக்கு சரியாக இருந்தால் போதும், மற்றவங்க எப்படி இருந்தால் என்ன என்று நீங்கள் இருந்தீர்கள் என்று சொன்னால், அழிக்கப்படும் போது நீங்களும் அழிக்கப்படுவீர்கள். அல்லாஹ்வுடைய வேதனை அதாவது இறங்குதுன்னு என்று சொன்னால் உங்களுக்கும் சேர்த்து தான் வரும் என்று சொல்வதற்கு தான் இந்த உதாரணத்தை ரசூலுல்லாஹ் ஹசன் காட்டுகிறார்கள். ஒரு பத்து வீட்டுக்கு தள்ளி குடிசையில் தீப்பற்றி எரிகிறது, அவங்க வீட்டில் எரிகிறது நமக்கு என்ன இருக்க முடியுமா? பத்து வீட்டுக்கு தள்ளி குடிசையில் தீ எரியுது என்று சொன்னால், அது நம்ம கேள்விப்பட்டால் உடனே போய் அதை அணைக்கவில்லை என்று சொன்னால் அந்த தீ அவர்களை மட்டும் அழிக்காது, அது எட்டு வீடு, ஏழு வீடு, ஆறு வீடு, அஞ்சு வீடுன்னு தாண்டி வந்து கடைசியில் உங்கள் வீட்டை என்ன செய்யி எரித்து விடுமா இல்லையா? சாதாரண தெரிந்த ஒரு விஷயம் தானே. அதே மாதிரி தான் உங்கள் பகுதியில் தீமை நடக்கும்போது பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னு சொன்னால், அந்த தீமைக்கு உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்களை பழியவாங்க, உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்களை அது போய் சேருவாங்க, உங்களை சேர்ந்தவர்கள் அதில் விழுந்து விடுவார்கள். நீங்கள் உங்கள் குடும்பத்தையும் எல்லாத்தையும் கொண்டு வர நினைப்பீங்க, ஆனால் சுற்றி தீமைகள் நடந்து கொண்டு இருக்கும் பொழுது அதை நீங்கள் தடுக்காமல் இருந்தீர்கள் என்று சொன்னால், அதை எதிர்த்து பிரச்சாரம் பண்ணாமல் இருந்தீர்கள் என்று சொன்னால், உங்களுக்கே கூட அந்த வீரியம் குறைஞ்சி போயிடும். சத்தியத்தை எடுத்து எடுத்து சொல்லிக்கிட்டு இருந்தா தான் நம்ம கூட பிடிப்பு இருக்கும். சொல்லாமல் இருந்தீங்கன்னு வைங்களேன், அதன் மீது உள்ள வெறுப்பு உங்களுக்கு போயிடும். உங்கள் பக்கத்தில் ஒரு மதுக்கடை இருக்குது, மதுக்கடையில் மக்கள் மது அருந்தி கொண்டிருக்கிறார்கள், நீங்கள் முதல்ல பார்க்கும்போது வெறுப்பாக இருக்கும், அதை பார்த்தாலும் என்ன செய்யும், முகச்சுளிப்பு ஏற்படும். அப்படியே ஒரு பத்து நாளைக்கு அந்த தெருவில் போக வர இருக்கும்போது என்ன வயறேன், அது ஒரு டீ கடை மாதிரி வந்துடும் உங்களுக்கு மனசில், என்ன வயறேன் டீ கடை இருக்கிற மாதிரி ஒரு மதுக்கடை இருக்குதுன்னு வந்துடும். அதுக்கப்புறம் அதன் மீது உங்களுக்கு வெறுப்பு வராது. அங்கே போய் யாராவது நின்றாங்கன்னா அவங்கள பார்த்து நீங்கள் வெறுக்க மாட்டீங்க, அந்த தீமையை வந்து கண்டுகொள்ள மாட்டீங்க. இப்படி வரும்போது என்ன ஆயிரும்னு கேட்டால், காலப்போக்கில் நாமும் நம்மை சேர்ந்தவர்களோ கூட அந்த தீமையில் விழுந்து விடக்கூடிய நிலைமை ஏற்பட்டு போயிடும். அப்போ நம்ம வந்து சத்தியத்தை சொல்லிக்கிட்டே இருக்கணும். நம்ம தௌஹீதில் இருக்கிறோம் என்று சொன்னால் தர்கா அனாச்சாரங்கள் வந்து குறைஞ்சிருச்சா? திருமணங்களை விட்டு நடக்கக்கூடிய ஆடல் பாடல் கூத்துலாம் நின்று போச்சா? இருந்து கொண்டே இருக்கிறது, அதிகமாகி கொண்டு தான் இருக்கிறது. கொடுக்கத்து புதன் என்றும் பலவிதமான அனாச்சாரங்கள் எல்லாம் சமுதாயத்தில் இருக்கிறது. அப்போ யாரெல்லாம் செய்கிறார்களோ அவங்கள போய் சந்தித்து, நட்பு முறையில் சந்தித்து, விளக்கத்தை சொல்லி, அதுக்கு தேவையான பிரசுரங்களை கொடுத்து, புத்தகங்களை கொடுத்து, அதுக்குரிய வழிகாட்டுதலை செஞ்சு இருந்தோம்னு சொன்னால், அந்த தீமைக்கு நம்ம போய் சேரமாட்டோம், நம்ம விட மாட்டோம். அப்போ அடுத்தவங்களுக்கு சொல்வது என்பது வந்து அவன் வர்றான வரலையோ வருவது நம்ம கையில் கிடையாது. ஒரு மனிதன் நேர் வழிக்கு வருவது வந்து அல்லாஹ்வுடைய கையில் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லி கூட நிறைய பேர் வரல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரிய தகப்பனார் கூட வரமாட்டேன்ட்டார். அபு தாலிப் போய் கடைசி நேரத்துல எல்லாம் போய் சொல்றாங்க, அவர் முடியாதுன்ட்டார், நான் எங்க அப்பா வழியிலே போறேன், எங்க பாட்டன் வழியிலே போறேன்னு சொல்லி அவர் இதை ஏற்றுக்கொள்ளாம மரணித்து விட்டார். அப்ப ரசூல்லா சொன்னா கூட அல்லாஹ் யாருக்கு நேர் வழி காட்டினானோ அவங்களுக்கு தான் நேர் வழி கிடைக்கும். ஆனால் இதை சொல்லிக்கொண்டு இருந்தா தான் நீங்க பாதுகாக்கப்படுவீங்க. சொன்னதுக்குரிய கூலி தனியாக கிடைச்சிடும். அவன் வந்தானோ வரலையோ நீங்கள் சொல்லி கொண்டே இருந்தீர்கள் என்று சொன்னால் அந்த கொள்கையில் உங்களுக்கு பிடிப்பு ஏற்படும், உறுதி ஏற்படும், அதிகமாக தேடக்கூடிய நிலைமை ஏற்படும். அதிகமாக தேடக்கூடிய நிலை ஏற்படும் போது அதிக நாலேஜ் கிடைக்கும். அப்போ உங்களுக்கு அந்த ஆர்வம் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் என்பது என்ன செய்யறது, அது இப்போ இல்லைன்னு பார்க்கணும். அது அறவே இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு தாவா வந்து முடங்கி விட்டது. முந்தி உள்ளதை விட அதிகமாக தர்காக்களில் நடக்கக்கூடிய கூத்து கும்பாலங்கள்லாம் ஜாஸ்தியாக இருக்குது. இப்போ மிக அதிக அளவில் நடக்க காரணம் என்ன, அந்த தீமையை திருப்பி திருப்பி சொல்லி கொண்டிருக்கவில்லை. நம்ம அவங்க போயிட்டாங்க, நம்ம தனியாக இருக்கிறோம், சிறுக்கில் உள்ளவன் தனி, நம்ம தனி ஆக்கிட்டோம். சிறுக்கில் உள்ள காஃபியர்களுக்கு தானே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, முஸ்லிமைக்கு போய் சொன்னாங்க,
நபிகள் நாயகம் சல்லா சொல்ல இந்த மார்க்கத்தை சொன்னதே காஃபிருக்கு தான். அப்ப அந்த மாதிரியான தாவாக்கள் நம்ம நம்மள உள்ளவங்களுக்கு சொல்ல மாட்டேங்கிறோம். காஃபிருக்கு சொல்ற கடமை நமக்கு இருக்குது. நம்மள உள்ள மக்களுக்கு சொல்வதில் கூட நம்ம என்ன செய்யறோம், பின்தங்கி இருக்கிறோம். இதற்கு அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல இதுக்கு இதை எந்த நிலையில வைத்து சொல்கிறான் என்று சொன்னால், சனிக்கிழமை மீன் பிடிக்கக்கூடாது என்று முந்தைய சமுதாயத்திற்கு ஒரு கட்டளை இருந்துச்சு. ரசூலுல்லாஹ் முந்தி இருந்த ஒரு காலத்தில் உள்ளவங்களுக்கு நமக்கு வெள்ளிக்கிழமை ஜும்மா இருக்கிற மாதிரி அவங்களுக்கு சனிக்கிழமை வந்து புனித நாள். நமக்கு வெள்ளிக்கிழமை என்ன செய்யக்கூடாதுன்னா, ஜும்மாவில் பாங்கு சொன்னதில் இருந்து தொழுக முடிகிற வரைக்கும் வியாபாரம் பண்ணக்கூடாது, தொழில் பண்ணக்கூடாது, வேலை வெட்டி பார்க்கக்கூடாது. சின்ன டைம் தான், பாங்கு சொன்னதிலிருந்து தொழுக முடிகிற வரைக்கும் நீங்கள் என்ன செய்யுங்க, தருள் பைய வியாபாரத்தை விட்டு விடுங்கள் அப்படின்னு அல்லாஹ் வந்து குர்ஆனில் நம்ம கட்டளையிட்டிருக்கிறான். ஆனால் அந்த சமுதாயத்திற்கு சனிக்கிழமை முழுவதையுமே ஒதுக்கிடணும். சனிக்கிழமை புனித நாள் ஆக்கி அந்த சனிக்கிழமை முழுவதுமே எந்த தொழில் பண்ணக்கூடாது. அவர்கள் மீனவர்களாக இருந்தார்கள், மீன் பிடிப்பவர்களாக இருந்தார்கள். அப்போ மீன் பிடிக்கிறதுக்கு யார் போகக்கூடாது, எப்போ போகக்கூடாது, சனிக்கிழமை வந்ததுல இருந்து ஞாயிறு வர்ற வரைக்கும் 24 மணி நேரமும் அவங்களுக்கு என்ன இல்லை, அந்த புனித நாளை மதிப்பதற்காக வேண்டி எந்த ஒரு தொழிலும் செய்யக்கூடாது என்று தடுக்கப்பட்டிருந்தாங்க. தடுக்கப்பட்டிருக்கும் போது அல்லாஹ் சோதனைக்காக என்ன செய்யறான்னு கேட்டால், என்னைக்கு தடுக்கப்பட்டுச்சோம் அன்னைக்கு மீன்கள் நிறைய கடல்ல வந்து நிற்கிறது, பார்க்குறாங்க நிறைய மீன்கள்லாம் துள்ளி விளையாடுகிறது மற்ற நாளில் இருப்பதை விட. அப்போ இது ஆசைப்பட்டு என்ன செய்கிறாங்கன்னு, இன்றைக்கி தானே ஜாஸ்தியாக வருது, இன்னைக்கு போய் மீன் பிடிக்கக்கூடாதுன்னு நமக்கு எப்படி சரியாக வரும்னு சொல்லி ஒரு சாரார் என்ன செய்கிறாங்கன்னு, அல்லாஹ்வுடைய கட்டளையை மீறி மீன் பிடிக்கிறார்கள். இன்னொரு சாரார் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அதை தடுக்கிறாங்க, ஏன்ப்பா நல்லா தடுத்திருக்கும் இதுக்கு செய்கிறீங்க, இந்த உலக ஆசைக்காக செய்கிறீங்க அப்படின்னு இன்னொரு சாரார் சொல்கிறாங்க. நடுவில் ஒரு சாரார் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், லிம தாயுதூன கௌமன் அல்லாஹ் முஹ்லிக்குஹும், அவங்க தப்பு செஞ்சு அவங்கள அல்லாஹ் அழிக்க போகிறான், நீங்கள் எதுக்காக வேண்டி அவங்களுக்கு போய் அறிவுரை சொல்கிறீங்க. அறிவுரை சொல்கிற ஆளுக்கு அறிவுரை சொல்கிறாங்க. ஒரு சாரார் வந்து தீமையை செய்கிறாங்க, ஒரு சாரார் தீமையை தடுக்கிறாங்க, நடுவில் ஒரு சாரார் என்ன இருக்கிறாங்கன்னு கேட்டால் தீமை அவனுக்கு போய் சொல்கிறதுக்கு பதிலாக இவன்கிட்ட வர்றாங்க. எதுக்கு இப்போ அவன் நரகத்துக்கு போக போகிறான், அவன் தப்பு செஞ்சால் உனக்கு என்ன, நீ என் போய் லிம்மத்தாயில் உன கோமன் அல்லாஹ் முஹ்லிக்கும் அல்லாவே அவங்க அழிக்க போகிறான், எதுக்கு நீ அவங்களுக்கு போய் அறிவுரை சொல்லுகிறாய் என்று நடுவில் ஒரு சாரார் இருந்து என்ன செய்கிறாங்க, அந்த பிரச்சார செய்யத்தை நம்மளும் கரெக்டாக இருக்குமா இல்லையா, நம்மளை மீன் பிடிக்கிறோம், நம்ம போகல தானே, நம்ம அல்லாவுடைய கட்டளை கரெக்டாக தானே ஏற்றிருக்கிறோம், அவங்க தொலைஞ்சு போனால் போயிட்டு போகிறாங்க என்று ஒரு சாரார் இருக்கிறாங்க. அல்லாஹ் கோவம் வந்து அவங்களை அழிக்கிறான், அழி அவங்கள தான் குரங்காக மாற்றின சமுதாயம்னு அந்த இந்த ஒரு சமுதாயத்தை அப்படி மாற்றினால அழிக்கும் போது யார் அழிக்கிறான் தெரியுமா, அல்லாஹ் சொல்லி காட்டுறான், நம்முடைய அறிவுரையை அவர்கள் மறந்த பொழுது பஞ்சை நல்லதுன்னு தீமையை தடுத்தாங்கள அவங்கள மட்டும் காப்பாற்றணுங்கிறான். யாரை காப்பாத்தல, தீமையை செஞ்சவனையும் காப்பாத்தல, நீ ஏண்டா போய் சொல்றேன்னு கேட்டானே அவனையும் காப்பாத்தல. அல்ல என்ன செஞ்ச, மூணு சாரார்ல இவனை மட்டும் அழிச்சுட்டு இவனை காப்பாத்தி விடல, மூணு சாரார்ல ரெண்டு சாரார் அழிக்கிறான். ரெண்டு சாரார் யாரு, யார் தீமையை செஞ்சானோ அவனே அதை அழிச்சு விட்டான். தீமையை செய்கிறவன்ட்ட போய் நீங்கள் அறிவுரை சொல்கிறீங்க, நீங்கள் எதுக்கு இந்த வேலை வெட்டி வேலை பார்க்குறீங்கன்னு கேட்டான்ல, அவனே அதில் அழிச்சு விட்டான். யார் தடுத்து கொண்டிருந்தார்களோ அவர்களை தான் நல்லா காப்பாற்றினான். அந்த மூணு சாராரில் தடுத்து கொண்டவர்களை காப்பாற்றுறது ஓகே. இவன் இந்த தப்பு செய்யலையே, நடுவில் இருந்தானே, அவன் எந்த தப்பு செய்யலை, அவன் மீன் பிடிக்கலை, அல்லாஹ்வுடைய கட்டளை ஏற்று மீன் பிடிக்காம தான் இருந்தான். ஆனாலும் ஒரு கடமையை விட்டுட்டான். என்ன கடமையே, உன் கண்ணு முன்னாடி தப்பு செய்கிறாங்கன்னு நீ சொல்லணுமா இல்லையா, எடுத்து சொல்லி அவனுக்கு புரிய வைக்கணுமா இல்லையா, உன்னால ஏன்ற அளவுக்கு பாடுபடணுமா இல்லையா, அதை செஞ்சியா என்று கேட்டு அவங்களும் இங்க சேர்க்கிறான். நம்மளா இருந்தா என்ன செய்ய சேர்க்க சொல்லியிருப்போம், அல்ல என்ன செய்யறோம், அந்த பக்கம் சேர்த்து விடுறான். யார, அதான் தீமையை தடுத்தவர்களையும், தடுத்தவர்களை தனியா காப்பாத்திட்டான், தீமையை செஞ்சவர்களையும் தடுக்க வேணாம்னு சொன்னவர்களையும் ஒரு கணக்கு நல்லா வைக்கணும். ஒரு அவங்க நல்லவங்களா இருந்தா மட்டும் பத்தாது, நீ அடுத்தவர்கள் வழிகேட்டு போகும்போது பார்த்து கொண்டிருந்தாய். அப்ப இந்த ரசூல்ல அந்த கப்பல் உதாரணம் காட்டின உள்ள ஆளா பொருந்துட்டு பாருங்க, நல்லா எப்படி எடுத்துக்கொள்றான்னு கேட்டா, அடுத்தவங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஒருத்தர் அந்த தப்பான குழியில் இருக்கிறான்னு தெரிஞ்சா கூட அப்பவும் சொல்லிக்கிட்டு இருக்கணும். யாருமே இல்லைங்கிற அளவுக்கு வந்த பிறகுதான் உங்களுக்கு கடமை நீங்கும். அந்த மாதிரி நம்ம வந்துருச்சு அன்னைக்கு இல்லை. நம்ம நிறைய பேருக்கு நான் சொல்ல வேண்டிய தேவைகள்லாம் இருக்குது. நீங்க கற்பனையில நினைச்சு பாருங்க, உங்க குடும்பத்துல எத்தனை பேர் இருக்கிறாங்க தப்பான குழுகையில, உங்களோட நண்பர்கள் எவ்வளவு பேர் தப்பான குழுகையில் இருக்கிறாங்க. அப்போ உங்களுக்கு தெரிஞ்சு பல பேர் வந்து மதுகப்பில், தரிகாவில், தர்காவில், அந்த மாதிரி வந்து முறியதில் இதிலெல்லாம் வீழ்ந்து கிடக்கிற பஞ்சாயத்துக்கிற அளவுக்கெல்லாம் கூட உங்கள் ஊரில் சில பேருடைய சிந்தனைகள் இருக்குது. அப்போ இந்த மாதிரியெல்லாம் இருக்கிறாங்களே, அவங்கள வந்து இங்கே வந்திருக்கிறவர்களுக்கு உறவினர்கள் இருக்க மாட்டாங்களா, அவங்க அவங்களுக்கு தெரிஞ்சவங்களாக இருக்க மாட்டாங்களா,
அப்ப அவர்களுக்கு நம்ம போய் சொன்னோமா, எடுத்து சொல்லி புரிய வச்சோமா? அவன் திட்டுவான், அவன் ஏத்துக்கிற மாட்டான். ஏத்துக்கிறாட்டால் நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கணும், நபிமார்களுக்கு செஞ்சதெல்லாம் உங்களுக்கு செய்வான். அவன் என்ன செஞ்சாலும், திருப்பி திருப்பி அடித்தாலும் உதச்சாலும் திட்டினாலும் அவனுடைய பகை ஏற்பட்டாலும் சரி, திரும்ப 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 சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். அப்ப நன்மை ஏவி தீமையை தடுத்தல்ங்கிற விஷயத்திலிருந்து நாம ஒதுங்கினால் நாமையும் தீமையில விழுந்துருவோம். அல்லாஹ்வுடைய கோப பார்வை இறங்கினுச்சுன்னு சொன்னா ரெண்டு பேரும் சேர்த்தான் இறங்குவோம் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு விஷயத்தில் நம்ம இருக்கோம். ஆனால் இதில் பின்தங்கி இருக்கிறோம். அன்றைக்கு இருந்த அந்த எழுச்சி இன்னைக்கு இல்லை. அன்றைக்கு மக்களுக்கு எப்படி வீரியமாக ஒவ்வொருத்தரும் தன்னுடைய சொந்த வெளிநாட்டில் உள்ளவர்கள் வந்து அங்கே இருந்து கொண்டு தன்னுடைய சொந்தக்காரங்களுக்கெல்லாம் அந்த மாத பத்திரிகைகள் அந்த காலத்தில் வரும், தௌஹீதுக்குன்னு அந்த பத்திரிகை சந்தா போட்டு விடுவாங்க, இதை படிங்க கொஞ்சம் அப்படின்னு. அங்கேருந்து சந்தா செலுத்தி தன்னுடைய சொந்தக்காரங்களுக்கெல்லாம் அந்த பத்திரிகை வருவதற்கு வேலை செய்வார்கள். கேசட்டுகளை வாங்கி கொண்டே வீடுகளில் கொண்டு கொடுப்பார்கள். அப்போனா ஆடியோ கேசட் தான், ஆடியோ கேசட் வாங்கி கொண்டு என்ன செய்வாங்க, வீடு வீடாக கொண்டு போய் தெரிஞ்சவங்களுக்குலாம் கொடுப்பாங்க. அப்போ அந்த மாதிரியான ஒரு உத்வேகம் இன்னைக்கு இல்லை. இல்லைன்னா என்ன செய்யறோம், அது கடமை நம்ம வழங்க மாட்டோம். நம்ம தான் கரெக்டாக இருக்கிறோம்ல, நம்ம என்ன தடையாக்க போகிறோம், நம்ம அனாச்சாரமாக செய்கிறோம், நம்ம வரதட்சணை வாங்கவா செய்கிறோம், நம்ம தான் எல்லாத்துலையும் ஒதுங்கித்தானே இருக்கிறோம் அப்படின்னு நினைத்து கொண்டு அவ்வளவுதான் மார்க்கம் நினைக்கிறோம்ல, அங்கே தான் நம்ம என்ன செய்கிறோம், தப்பு செய்கிறோம். அவ்வளவுதான் மார்க்கம் கிடையாது. தெரிஞ்சவனுக்கு மார்க்கம் அவ்வளோ கிடையாது, தெரியாதவனுக்கு தான் அது. தெரிஞ்சவனுக்கு வந்து அதை எடுத்து சொல்வதும் அவன் மீது கடமையாயிடுது. எப்போ நீங்கள் சத்தியத்தை விளங்கி கொண்டீர்களோ அதை அடுத்தவங்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டிய கடமை உங்கள் மீது சுமத்தப்பட்டு விடுகிறது. இன்னும் சொல்ல போனால் இப்படி நம்ம மறுமையில் வெற்றி பெறுவதுக்கு தான் அந்த கொள்கையில் இருக்கிறோம். நம்முடைய தொழுகை, நம்முடைய வணக்கம், நம்ம அளவு சரியாக இருப்பது அதுவே சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு போதுமா இருக்குமா? நீங்கள் தொழுகுறீங்க, தொழுகை சொர்க்கத்துக்கு உரியது தான். அது முறையாக தொழுதிங்களா, ஒழுங்காக இருந்துச்சு, அல்ல ஏற்றுக்கிட்டானே இறக்கா தெரியுமா? நம்ம தொழுகை எதுவும் அல்ல ஏற்றுக்கிறணுமா இல்லையா? தொழுதுகிட்டு இருக்கும்போது பலவிதமான தவறுகள் நம்மள்கிட்ட இருக்கலாம். நம்ம தொழுகையை தொழுதிருப்போம், அது அல்லாவால் ஏற்றுக்கொள்ளப்படாமலும் போயிடலாம். நம்ம நோன்பு வைத்திருப்போம், அது அல்லாவால் ஏற்றுக்கொள்ளப்படாத அளவுக்கு நோன்பு வைத்து கொண்டு பலவிதமான தீய எண்ணங்களுக்கெல்லாம் இடம் கொடுப்போம். அப்போ அல்லாவால் ஏற்றுக்கொள்ளப்படாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஹஜ்ஜே செஞ்சுருந்தா கூட அது கூட ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்போ நம்முடைய அமல்களை கொண்டு நம்ம சொர்க்கத்துக்கு போகிறது உறுதி கிடையாது. கரெக்டாக இருந்தால் அல்லாஹ் சொர்க்கத்துக்கு போட்டுருவான், கரெக்டாக இல்லாட்டி சரியாக இல்லாட்டி ஏற்றுக்கொள்ளப்படாவிட்டால். அப்போ அந்த மாதிரி நம்ம எவ்வளோதான் நீங்கள் கொள்கையில் உறுதியாக இருந்து ஒழுங்கான காரியத்தை செஞ்சாலும் அப்போ சொர்க்கத்துக்கு போவது வந்து 100% சொல்ல முடியும். அல்லாவுடைய அருளை கொண்டு தான் எல்லாம் உள்ளது, அது ஒரு விஷயம். நம்ம அமல்களை கொண்டு சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு அளவில் நம்ம இருக்கிறோமா என்று கேட்டால் தெரியாது, நமக்கு தெரியாது. அல்லாஹ் ஏற்றுக்கிட்டானா என்று தெரியாது, யாருடைய இபாதத்தை ஏற்றுக்கிறலன்னு தெரியாது. அப்படின்னா நம்ம என்ன செய்யணும், சொர்க்கத்துக்கு போகிறதுக்குரிய பல வாசல்களை நம்ம திறந்து வைக்கணும், பல வழிகளில் நம்ம ஈடுபடணும். ஒரு தொழிலில் நமக்கு லாபம் சரியாக வரலன்னு சொன்னால் அடிஷனலாக இன்னொரு தொழில் பண்ணுவோமா இல்லையா? இது போதுமான லாபம் இல்லை, குடும்பத்துக்கு பத்த மாட்டேங்குது, இந்த ஒரு தொழிலை பண்ணுவோம், சாயந்தரத்துக்கு வேலைக்கு போவோம், இப்படின்னு பல வகையாக உலகத்துக்கு சிந்திக்கிறீங்களா இல்லையா? உலக வாழ்க்கையில் வந்து நீங்கள் எடுத்த ஒரு துறை வந்து உங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு போதுமானதாக இல்லை என்று சொன்னால் அதை டெவலப் பண்ண நினைக்கிறீங்க, மாற்ற நினைக்கிறீங்க, இன்னும் பல தொழில்களை செய்வதற்கு விரும்புகிறீங்களா இல்லையா? வெற்றி பெறுவதற்கு தானே, அதுதான் விரும்புகிறோம். அப்போ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மறுமையில் நம்ம வெற்றி பெறுவதற்கு வந்து பிறருக்கு எடுத்து சொல்கிறீங்கல்ல, அது கண்டிப்பாக நம்மளை கொண்டே சேர்த்துறோம். ஏன் சேர்க்குது? பிறருக்கு நீங்கள் எடுத்து சொன்னீங்கன்னு சொன்னால் உங்கள்கிட்ட நீங்கள் சொன்னதை கேட்டு ஒருத்தர் நேர்வழிக்கு வந்துட்டார், வந்துட்டார்னு சொன்னால் அவர் செய்கிற நன்மையெல்லாம் உங்களுக்கு பங்கு வரும். அப்போ ஒரு மனிதனாக இருந்து ரெண்டு மனிதனுடைய அமலை நீங்கள் அடைகிறீங்க, 10 பேருக்கு நீங்கள் சொன்னீங்கன்னு வைங்க, அந்த 10 பேருடைய நன்மையில் உங்களுக்கு பங்கு வந்துடும். 10 பேர் அதான் செருக்கில் மூழ்கி அவன் இபாதத்தையெல்லாம் நாசமாகிட்டு இருக்கிறான். செருக்கில் மூழ்கினா அவனுடைய இபாதத்து கூலி கிடைக்காது. நீங்கள் அவனை செருக்கிலேருந்து மீட்டு அவனுக்கு புரிய வச்சு ஏகத்துவ கூலிக்கு வந்துட்டீங்கன்னு வைங்க, அவனுடைய வணக்கங்கள்னா ஏற்கத்தக்க வணக்கமாக ஆயிருமா இல்லையா? அப்படி வரும் பொழுது நீங்கள் தான் அது காரணமாக இருந்தீங்க என்ற காரணத்திற்காக வேண்டி அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால் அவனுக்கு உள்ள 10 பேருடைய நன்மையை அவனுக்கு குறைக்க மாட்டானா, உங்களுக்கு சேர்த்து தருவான். அந்த 10 பேருக்கு எதையும் குறைக்காமல் உங்களுக்கு சேர்த்து அல்லாஹ் தருவான் அப்படிங்கிறது இந்த மார்க்கம் காட்டக்கூடிய வழிகாட்டுதல். அதே மாதிரி அந்த 10 பேர் என்ன செய்கிறான், இன்னொரு 100 பேருக்கு சொல்கிறான். 100 பேருக்கு சொன்னால் அந்த 100 பேருடைய நன்மையில் உங்களுக்கு பங்கு வரும். அந்த 100 பேரே இன்னொரு நீங்கள் செத்தே போயிருப்பீங்க, உங்களுக்கு பங்கு வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் மரணிச்சிருவீங்க, மரணித்த பிறகு கூட உங்களால் நேர்வழி பெற்ற ஒருத்தர் ஒரு 10 பேருக்கு சொல்வாரையானால் அந்த 10 பேரும் நேர்வழிக்கு வருவார்களேயானால் அதில் உங்களுக்கும் பங்கு இருக்குது, அந்த ஒருத்தருக்கும் பங்கு இருக்குது. அந்த 10 பேர் 100 பேருக்கு சொன்னார்களேயானால் அந்த 100 பேருடைய வணக்க வழிபாடுகளில் உங்களுக்கு பங்கு இருக்கிறது, அந்த 10 பேருக்கு பங்கு இருக்கிறது, அந்த ஒத்தாளுக்கு பங்கு இருக்கிறது, காரணமாக இருந்த உங்களுக்கு பங்கு இருக்கிறது. அப்போ இவ்வளவு பங்குகள் நிறைய நமக்கு வரும் பொழுது ஒரு நபராகிய நமக்கு 500 பேர் நன்மை வந்துச்சுன்னு வைங்க,
அப்ப நமக்கு சொர்க்கத்துக்கு போறது வழி கொஞ்சம் லேசாயிருமா இல்லையா? ஒரு ஆளுடைய அமலை கொண்டே நமக்கு போறது டவுட்டுக்குரியதா இருக்கிறது. நம்ம பிரச்சாரம் செய்வதன் மூலமாக நாலு பேருக்கு நேர்வழி கிடைக்கும். அதுக்குத்தானே இஸ்லாத்துல இருக்கிறோம். இஸ்லாத்துல நம்ம எதுக்கு இருக்கிறோம்? நம்ம ஜாதிங்கிறக்கா இருக்கிறோமா, அல்லது மறுமையில வெற்றி பெறணுங்கிறது இருக்கமா? மறுமையில வெற்றி பெற தொழுகை நோம்பலா இதுக்கு செய்கிறோம், மறுமையில வெற்றி பெறத்தானே. மறுமையில வெற்றி பெறுவதுதான் நம்முடைய இலக்கு என்று இருக்குமே. ஆனால் மறுமையில வெற்றி பெறுவதற்குரிய எளிதான வழி என்னன்னு கேட்டா எடுத்து சொல்வதுதான். அதுக்குதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதா மாத்தல் இன்சானும், ஒரு மனிதன் மரணித்து விட்டான் என்று சொன்னால், இன்கதா அனுஹு அமலுஹு இல்லா மின் ஸலாத், மூன்று காரியத்தை தவிர அவனுடைய எல்லா செயலும் முடிஞ்சிருச்சு. ஒரு மனுஷன் மூத்தா போனான்னு வைங்களேன், எல்லாம் முடிஞ்சு போச்சு. திங்க முடியாது, உங்க முடியாது, பேச முடியாது, நடக்க முடியாது, வசியம் செய்ய முடியாது, தர்மம் செய்ய முடியாது, தொழ முடியாது, நோன்பு வைக்க முடியும், செய்ய முடியாது. மரணித்து விட்டான் என்று சொன்னால் இன்கதா அனுஹு அமலுஹு, அவனுடைய அமல்லாம் முடிந்து போய்விட்டது. இல்லா மின் ஸலாத், மூன்று காரியங்களை தவிர, மூன்று காரியங்களை நீங்க செஞ்சுட்டு போனீங்க என்று சொன்னா உங்களுடைய மரணத்திற்கு பிறகும் அந்த அமல் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். நீங்க மரணிச்சிருவீங்க, அதுல ஒரு காரியம் என்னன்னு கேட்டா அமல் பயனுள்ள ஒரு கல்வியை பிறருக்கு கொடுத்து விட்டு சென்றீர்கள் என்று சொன்னால் அதனுடைய நன்மை உங்களுக்கு மரணத்துக்கு பிறகும் வந்துகிட்டே இருக்கும். சதக்கத்தின் ஜாரியா நிலையான தர்மம் செஞ்சுட்டு போறீங்க, ஒரு கிணறு வெட்டிட்டு போறீங்க, அதுல இருந்து எவ்வளவு காலத்துக்கு மக்கள் பயன்பட்டு கொண்டிருப்பாங்களோ அந்த நன்மை உங்க மௌத்துக்கு பிறகு வந்துகிட்டே இருக்கும். நீங்க வாழும்போது கிடைக்கும், நீங்க மௌத்தா போன பிறகும் அந்த கிணறு மூலமாக மக்கள் பயன் அடைந்தார்கள் என்று சொன்னால் அதனுடைய கூலி உங்களுக்கு என்ன செய்யும், கிடைத்து கொண்டே இருக்கும். அப்படிங்கிற அளவுக்கு இந்த ரெண்டாவது காரியமா சொல்றாங்க. மூணாவது காரியம், வளதும் சாலிகுன் எது உலகு, உங்களுக்கு சாலிகான பிள்ளைகளை வளர்த்து உங்களுக்கு துவா செய்யக்கூடிய அளவில் அவன் அவர் நல்ல உழுக்க உங்களுக்கு ஆக்கிட்டு போனீங்கன்னு சொன்னால் அவன் துவா செய்யும் போதெல்லாம் உங்களுக்கு நன்மை கிடைச்சிக்கிட்டு இருக்கும். உங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு துவா செஞ்சால் உங்கள் மரணத்திற்கு பிறகு உங்கள் நன்மை வந்து கிரெடிட் கூடிக்கிட்டே இருக்கும். நீங்கள் நல்ல நிலையான தர்மம் செஞ்சுட்டு போனீங்கன்னு சொன்னால் உங்கள் மரணத்துக்கு பிறகும் அந்த நன்மைகள் உங்களுக்கு வந்து சேர்ந்துக்கிட்டு, நீங்கள் மூத்தாயிருவீங்க, ஆனால் நீங்கள் தர்மம் செஞ்சீங்க நல்லா கணக்கு எழுதுவான். நீங்கள் யாருக்கும் தர்மம்லாம் செஞ்சிருக்க மாட்டீங்க மூத்துக்கு பிறகு, ஆனால் மூத்துக்கு பிறகு தர்மம் செய்யக்கூடிய ஏற்பாடு செஞ்சுட்டு போயிருக்கிறீங்கல்ல. ஒரு ஏக்கர் நிலத்தை எழுதி வச்சு இதில் வரக்கூடிய அரிசியை நெல்ல வந்து ஏழைகளுக்கு தினசரி சாப்பாடு கொடுங்கன்னு எழுதி வச்சுட்டு போயிட்டீங்க. எவ்வளோ காலத்துக்கு அந்த பணி நடக்கிறதோ அவ்வளோ காலத்துக்கும் உங்களுக்கு நன்மைகள் வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும். அந்த மாதிரி ஒரு விஷயம்தான் இந்த நன்மை ஏவுறது. நன்மை ஏவுறது தீமையை தடுக்குதுங்கிற ஒரு விஷயத்தை செஞ்சு உங்களால் ஒருத்தன் தீமையிலிருந்து விடுபட்டான்னு வைங்க, விடுபட்டான்னா அவனுடைய நன்மைகள் வந்து நல்லதாக மாறிக்கணும். சிறுக்கில் இருந்தாண்டு அவன் தொழுகை அவனுக்கு பயன் தராமல் போயிடும். அவனை சிறுக்கிலேருந்து மீட்டுட்டீங்கன்னு சொன்னால் அவனுடைய வணக்கங்கள் ஏற்கத்தக்க வணக்கமாக மாறி போயிடும். அப்போ அதனால் என்னவாயிரும், அவனுக்கு அவன் நல்லதாக நல்ல வணக்கங்களாக ஏற்கத்தக்க வணக்கமாக ஆயிடுது. அவனுக்கு மட்டுமாவது உங்களுக்கும், அதுவும் நீங்கள் வாழும்போது மட்டுமா மரணத்துக்கு பிறகும்? அப்போ நம்ம மரணத்திற்கு பிறகும் வாழும்போதும் ஒவ்வொரு மனிதரும் வந்து 100 பேர், 200 பேர், 500 பேருடைய நன்மைகளை அடைய விரும்பினீர்கள் என்று சொன்னால் இதை தவிர என்ன வழி இருக்குது? அது தண்டனையும் அல்லாட்டு தனியாக இருக்குது. நீ ஏன் எடுத்து சொல்கிற நல்லா கேட்பான், நீ ஏன் உங்கள் சொந்தக்காரங்களாம் அப்படி இருந்தாங்கன்னு அது ஒரு தனி கேள்வி ஒரு பக்கம் இருக்கிறது. அது போக நம்ம செஞ்சு இருந்தோம் என்று சொன்னால் நமக்கு கிடைக்கக்கூடிய அபரிமிதமான நன்மை என்ன? நம்ம சொர்க்கத்துக்கு போகிறதுனுடைய வாசல் லேசாகும். கடினமான பாதையில் போகாமல் எளிதான பாதையில் சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு நீங்கள் ஒரு 5 நாளைக்கு 5 வேலை தொழுறீங்க. ஒரு நாளைக்கு 100 பேருடைய தொழுகை நன்மை உங்களுக்கு கிடைச்சா 500 தொழுகை ஒரு நாளைக்கு தொழுகினாகும். நீங்கள் தொழுகிற 5 தொழுகை, 100 பேர் உங்களால் நேர்வழி படிச்சுட்டான்னு சொன்னால் ஒவ்வொரு நாளைக்கும் 500 பேருடைய தொழுகை உங்களுக்கு கிடைக்கிறது. அப்போ 500 பேருடைய தொழுகைங்கும் போது 500 மடங்கு நமக்கு டெய்லி கிடைச்சா என்ன ஆகும்? டெய்லி வந்து மாதம் மாதம் வருஷம் வருஷம் ரமலான் மாதத்தில் நோன்பு வைக்கிறீங்கன்னு சொன்னால் ஒரு ரமலான் தான் உங்களுக்கு இருக்கு. 100 பேர் உங்களுடைய சொல்லை கேட்டு திருந்தி தவ சரியான கொள்கைக்கு வந்து அவன் நோன்பு நோர் போனால் மாறிட்டான்னு சொன்னால் 100 நோன்பு வைக்கிறீங்க. 100 ஒவ்வொரு நோம்பு 100 நோன்பு, நீங்கள் 1 நோன்பு தான் வைக்கிறீங்க, நீங்கள் 100 நோன்பு வச்சதாயிரும். எவ்வளோ பேருக்கு போகுது அந்தளவுக்கு, 10 பேருக்கு சொன்னால் 10 நோன்பு, 1000 பேருக்கு சொன்னால் 1000 நோன்பு, அப்படி வரும். அப்போ அந்த மாதிரி சத்தியத்தை எடுத்து சொல்வதற்கு எவ்வளோ பெரிய நன்மை எல்லாம் எடுத்து வைத்திருக்கிறான் என்பதை விளங்குனா ஒருத்தன் வந்து வெறி பிடிச்சி இருப்பான். இதில் இந்த கொள்கை எடுத்து சொல்வதற்காக நான் என்ன செய்ய மாட்டேன், என்னுடைய வாழ்க்கைக்கு நான் நேரம் ஒதுக்குவதை போல 4 பேருக்கு சொல்வதற்கு நேரம் ஒதுக்குவேன். அது போக முஸ்லீம் அல்லாத மக்களுக்கு சொல்வது ஒரு கடமை நமக்கு இருக்குது. அதையாவது சொன்னோமா? உங்கள் வாழ்நாளில் யாருக்காவது உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு முஸ்லீம் அல்லாத நண்பர்கிட்ட போய் இஸ்லாத்தை சொல்லி அவனுக்கு ஏற்படுற சந்தேகத்தை எல்லாம் தெளிவுபடுத்தி, நீ இஸ்லாம் நல்ல மார்க்கம்ப்பா, நீ தப்பை வழங்கியிருக்கிற, அவன் பாடி எவனே எப்படி நமக்கு என்ன, நம்ம எப்படி இருக்கிறோம், எவன் எப்படி போனால் நமக்கு என்னங்கிற அளவு நம்ம இருக்கிறோம். அந்த மாதிரி இருந்தோம் என்று சொன்னால் நம்முடைய மறுமை என்ன செய்யும், நமக்கு நஷ்டமாயிரும். நம்முடைய அமல்களை கொண்டு நம்ம ஜெயிக்கிறது வந்து உறுதி கிடையாது. அப்போ நம்ம தௌஹீதில் இருக்கக்கூடியவர்கள் என்ன செய்யணும்னு கேட்டால், நம்ம தௌஹீதில் இருப்பது உலகத்தில் ஒரு தனி குழுன்னு காட்டிக்கிறதுக்காக வேண்டியா? உங்கள்லேருந்து வித்தியாசமானவர்கள் மக்களுக்கு படம் போடுறதுக்கு நம்ம இருக்கிறோம், அதுக்காக இருக்கலை.
மறுமைக்கு உள்ள வெற்றி தரக்கூடிய ஒரு பாதையை நம்ம தேர்ந்தெடுத்திருக்கணும். அந்த பாதையில் நம்ம இருப்பதற்கு காரணம் வந்து மறுமையில் வெற்றி பெறுவதற்கு தான். சொர்க்கத்திற்கு போகணும், லேசா போகணும், சிரமம் இல்லாமல் போகணும், அப்படி போகணுமாக இருந்தால் அதில் நம்ம செய்ய வேண்டிய முக்கிய கடமை என்ன? பிறருக்கு சொல்ல வேண்டும், எடுத்து சொல்ல வேண்டும். இன்னைக்கு உங்களுடைய சபதமாக எடுத்துக்கொள்ளணும். இன்னைக்கு என்ன செய்யணும்? ஒரு சபதமாக எடுத்துக்கொண்டு இந்த கொள்கையை வந்து தெரிஞ்சவங்க, போனவங்க, வந்தவங்க எல்லாத்துக்கும் கொண்டு போய் சொல்லுவோம். தினசரி ஒரு ரெண்டு பேருக்கு நான் சொல்லுவேன், ஒரு டெய்லி ஒரு ரெண்டு பேருக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் போய் சொல்லுவேன், திரும்ப திரும்ப சொல்லுவேன். அவங்களுடைய சந்தேகங்களை தீர்க்குவதற்கு இன்னும் எந்த அளவுக்கு என்றால், நம்ம ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னாடியெல்லாம் ஒருவர் வந்து தப்பான கொள்கையில் இருக்கிறாருன்னு சொன்னால் அவர் நேர்வழி வருவதற்காக வேண்டி சொந்த காசை போட்டு செலவழித்து அவருக்கு கேசட் கொண்டே கொடுப்பாங்க, புத்தகம் கொடுப்பாங்க. ஒருவர் நேர்வழி வருவதற்காக வேண்டி இவர் 500-1000 ரூபாய் செலவழிப்பார். நம்ம 3000 ரூபாய் சம்பளம் வாங்குகிறோம், 500 ரூபாய் அதுக்கு செலவு பண்ணுவார். எதுக்காக வேண்டி? நம்ம வந்த மாதிரி இன்னொரு 10 பேர் வரட்டுமே, இன்னொரு 4 பேர் எதுக்கு அவர் செய்கிறாரு? வந்தாரே ஆனால் அந்த நிலைமை நமக்கு என்ன செய்யும்? கிடைக்கும் அப்படின்னு இருக்கிற காரணத்தினால வர்றார். அதனால் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வகையில் ஏகத்துவ கொள்கை அறிந்து கொண்டவர்கள் வந்து நம்ம வந்து விட்டோம், ஃபினிஷ் முடிந்து விட்டது. நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படியே கன உலகில் வாழ்ந்துகிட்டு இருக்கோம், பெரிய சக்தி மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கோம், அப்படின்லாம் கிடையாது. 5% கூட மொத்த சமுதாயத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏகத்துவ கொள்கையில் இருக்கிறவங்க 5 கூட தேரமாட்டாங்க. 95 இங்கே தான் 5 தமிழகத்திலாம், வேற வடக்கெல்லாம் போனீங்கன்னா 1% கூட தேரமாட்டாங்க. அப்போ 1% மக்கள் கூட சரியான கொள்கையில் இல்லை. நமக்கு சின்ன ஒரு நம்பரில் வந்துட்டு நமக்குன்னு 10 பேர், நமக்குன்னு 100 பேர், நமக்குன்னு 500 பேர் வந்த உடனே நாங்கள் தனி, நாங்கள் வெற்றி பெறுற கூட்டம், நாங்கள் சொர்க்கத்துக்கு போகிற கூட்டம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மமதை சைத்தான் உண்டாக்கி நம்மளை என்ன செய்யணும்? தாவாவில் இருந்து பிரச்சாரத்திலிருந்து ஒதுக்கி வச்சுட்டான். அப்போ இன்னைக்கு ஒரு சங்கற்பம் எடுக்க வேண்டும். இன்னைக்கு என்ன செய்யணும்? நாம் ஒரு கொள்கையை ஏற்றிருக்கிறோம், கண்டிப்பாக வாழ்நாளில் ஒரு முஸ்லீம் அல்லாத ஒரு 5 பேருக்காவது, ஒரு குறைஞ்சது அது 3 பேருக்காவது, உங்கள் சக்திக்கு உட்பட்டு 3 பேருக்காவது நான் வந்து இஸ்லாத்தை எடுத்து சொல்லுவேன், அவன் சந்தேகத்தை தீர்க்குவேன், அவன் இஸ்லாத்தில் வருவதற்கு என்னால் என்ற ஒரு பாடுபடும் உழைப்பேன் என்று ஒரு முடிவு எடுக்கணும். முஸ்லீமில் உள்ளவர்களில் என்னால் இயன்ற ஒரு 10 பேருக்காவது நீங்கள் வந்து சத்தியத்தை நான் எடுத்து சொல்லுவேன். அது உங்கள் உறவினர்லேருந்து ஆரம்பிங்க, தூரத்து கூட போக வேணாம், உங்கள் சொந்த பந்தத்தில் ஆரம்பித்து ஏன்ப்பா நீங்கள் போகிற போக்கு சரி இல்லை மதுகப்புங்கிறீங்களா, இதெல்லாம் இல்லைப்பா மார்க்கத்தில் தர்காவெலாம் இல்லைப்பா, இதெல்லாம் மார்க்கத்தில் இல்லாத ஒரு காரியம், நீங்களாக உண்டாகிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிறத விலைக்கு சொல்லி அதை செஞ்சீர்கள் என்று சொன்னால் மறுமையில் வெற்றி பெறக்கூடிய வாசல் வந்து எளிதாக திறக்கும். அது போக உங்களுக்கு நாலேஜ் அதிகமாகும். எடுத்து சொன்னால் தான் நீங்கள் படிப்பீங்க, எடுத்து சொல்ல போவீங்க, அவர் ஒரு சந்தேகம் கேட்பார், அப்படியா நீங்கள் நான் கேட்டு வர்றேன் என்று தெரிஞ்சு அறிஞர்கிட்ட போய் கேட்பீங்க, அதில் நூல்களை போய் வாசிப்பீங்க, விளக்கம் தெரியும், அதை போய் சொல்லுவீங்க. அப்போ எடுத்து சொல்ல என்ன ஆகும்னு கேட்டால் நீங்கள் அறிந்திருக்கிற அந்த தௌஹீதை வந்து கூர்மையாகும், இன்னும் பிரைட் ஆகும், இன்னும் வெளிச்சமாகும். இப்போ ஏற்றிருக்கிற அறிவை விட உங்களுடைய அறிவு அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் நம்ம என்ன செய்ய நம்முடைய வாழ்க்கை அமைத்து கொண்டு மறுமையில் வெற்றி பெறக்கூடிய நன்மக்களாக நம்ம ஆக்கி அல்லாஹ் அருள்வானாக. வாஹிரு தாவான அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.